Hi kids, welcome to Kai Course KK Lessons. நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் people who help us. இது class 2 English சமச்சீர் கல்விக்கான syllabus. And this is Prithvi Vinoth who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். People who help us. People னா யாரு? மக்கள். அதாவது நம்மள சுற்றி உள்ள மக்கள் வந்து நமக்கு எந்த வழியில வந்து ஹெல்ப் பண்றாங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத இந்த யூனிட்ல டீடைலா வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது யாரு? வள்ளி. இந்த ஆட்டுக்குட்டி பேர் என்னது? சிட்டு. சரிங்களா? சோ வள்ளி வந்து என்ன சொல்றா? I will be an astronaut one day. Astronaut அப்படினா வந்து யாரு? விண்வெளி வீரர் அப்படினு வந்து சொல்வாங்க. சரிங்களா? சோ ஸ்பேஸ்க்கு எல்லாம் போறாங்க பாத்தீங்களா? சோ அவங்கள தான் என்ன சொல்வாங்க? astronaut அப்படினு வந்து சொல்றாங்க. சோ வள்ளி வந்து என்ன சொல்றா? நான் வந்து ஒரு நாள் வந்து விண்வெளி வீரரா ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ வந்து அதுக்கு வந்து சிட்டு வந்து என்ன சொல்லுது? will you take me with you? நீயும் அங்க என்ன கூட்டிட்டு போவியா அப்படினு வந்து சிட்டு வந்து வள்ளி கிட்ட வந்து கேக்குது. சரிங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? let us recall. recall அப்படினா நினைவுபடுத்தி பார்க்கறது. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? name the pictures. picturesனா இந்த படங்களை பார்த்து பேரிடணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒருத்தவங்க வந்து நல்லா சமைக்கறாங்க. சரிங்களா? சமைக்கறவங்கள வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்? chef அப்படினு வந்து சொல்லுவோம். ஸ்பெல்லிங் என்ன? C H E F chef. அப்படி இல்லைனா cook அப்படினு கூட சொல்லுவோம். C O O K cook. சரிங்களா? அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? பைலட், விமான ஓட்டி. விமானத்தை வந்து ஓட்டுறாங்க பாத்தீங்களா? சோ அவங்க பேர் வந்து என்னது? பைலட். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? டாக்டர். டாக்டர்னா மருத்துவர். நோயாளிகளை வந்து குணப்படுத்துறவங்க தான் மருத்துவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். எது மூலமா வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இந்த பிளாங்க்ஸ்? ஹிஸ் அப்படி இல்லைன்னா ஹெர், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஹிஸ் அப்படின்றது வந்து பொதுவா வந்து மேல் ஜெண்டருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹெர்ன்றது வந்து ஃபீமேல், அந்த ஜெண்டருக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? she is a teacher. இவங்க வந்து ஒரு ஆசிரியர். இவங்களோட பேர் மித்ரா. சரிங்களா? சோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன எழுதணும்? her. herனா ஃபீமேல் ஜெண்டர் வந்து குறிக்கும். சோ h e r, her name is மித்ரா. அடுத்து வந்து ஒரு மேல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால ஹீன் கொடுத்திருக்காங்க. சோ he is a singer, his name is. சரிங்களா? h i s, his name is பாலா. இவருடைய பேர் பாலா. look and say அப்படின்னா என்ன அர்த்தம்? லுக்னா இந்த பிக்சரை வந்து பாருங்க, பார்த்துட்டு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து கொடுத்திருக்கா? டீச்சர். டீச்சர்னா யாரு? ஆசிரியர். ஆசிரியரோட வேலை வந்து என்னது? அதாவது பாடம் நடத்துறது அவங்களோட வேலை. சோ அவங்களோட டூல்ஸ், அப்படி இல்லைன்னா அவங்க என்னெல்லாம் திங்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புக். புக்னா புத்தகங்கள். அடுத்து வந்து பாடத்தை வந்து எது மூலமா நடத்துவாங்க? பிளாக் போர்டு மூலமா நடத்துவாங்க. சரிங்களா? அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? டாக்டர். டாக்டர்னா யாரு? மருத்துவர். மருத்துவர்கிட்ட நீங்க வந்து பொதுவா வந்து என்ன பார்க்கலாம்? ஸ்டெத்தஸ்கோப் வந்து பார்க்கலாம். ஸ்டெத்தஸ்கோப் எதுக்காக பயன்படுத்துவாங்க? உங்களோட இதய துடிப்பை வந்து கணிக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கான ஒரு கருவி தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப். சரிங்களா? அடுத்து யாரு கொடுத்திருக்காங்க? ஷாப் கீப்பர், கடைக்காரர். சோ கடையில வந்து நீங்க பொதுவா என்னெல்லாம் வாங்குவீங்க? கிராசரிஸ் வாங்குவீங்களா? அதாவது அங்காடி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? கிராசரிஸ்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான ஜாமான்கள், நம்ம உபயோகப்படுத்துறதுக்கான ஜாமான்கள் எல்லாமே வந்து நீங்க இந்த ஷாப்ல வந்து வாங்கலாம். கிராசரிஸ். சரிங்களா? ஷாப் கீப்பர், கிராசரிஸ். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? போஸ்ட்மேன். போஸ்ட்மேன்னா அஞ்சல்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ போஸ்ட்மேன் என்ன வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணுவாங்க? அஞ்சல். அஞ்சல்னா லெட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க போஸ்ட்மேன் கையில வச்சிருக்க மாதிரி. சரிங்களா? சோ அந்த லெட்டர்ஸை வந்து இந்த போஸ்ட்மேன் நம்மளுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேன்னா யாரு? மீனை பிடிக்கிறவங்க தான் ஃபிஷர்மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீனவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்க கையில வந்து பொதுவா வந்து என்ன இருக்கும்? நெட் வந்து இருக்கும். நெட்னா வலைகள். அந்த வலைகளை வந்து பயன்படுத்தி மீன்கள் வந்து பிடிப்பாங்க. அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? டிரைவர். டிரைவர்னா ஓட்டுநர். சோ இவங்க வந்து எதை வந்து ஓட்டுவாங்க? வேன், பஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் யாரை பத்தி கொடுத்திருக்காங்க? ஃபயர் ஃபைட்டர். ஃபயர்னா என்னது? நெருப்பு. நெருப்போட போரிடுறவங்க, அதுதான் ஃபைட்டர். இவங்களை வந்து தீ அணைப்பு வீரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தீயை வந்து அணைக்கிறாங்கல்ல, அதனால இவங்க பேர் வந்து என்னது? தீ அணைப்பு வீரர், ஃபயர் ஃபைட்டர். இவங்க கையில வந்து பொதுவா வந்து என்ன இருக்கும்? குழாய், அதாவது ஹோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதுல வந்து தண்ணி மூலமா எரியற தீயை வந்து அணைப்பாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இன்ஜினியர். இன்ஜினியர்னா பொறியாளர். பொறியாளர்லயே வந்து பாத்தீங்கன்னா பல வகையான பொறியாளர் வந்து இருக்காங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர்ல வேலை பாக்குறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பாக்குறவங்க, சிவில் இன்ஜினியர். சோ இந்த மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க. சோ சிவில் இன்ஜினியர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தலையில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அணிஞ்சிருப்பாங்க. ஹெல்மெட்னா என்னது? தலை கவசம். தலையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கவசம் தான் இந்த ஹெல்மெட். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க? டெய்லர். டெய்லர்னா தையல்காரர். So எதை வந்து இவங்க வந்து தப்பாங்க cloth clothனா துணிகளை வந்து தப்பாங்க அடுத்து carpenter மரம் வேலை பண்றாங்க பாத்தீங்களா அவங்கள தான் carpenter அப்படினு வந்து சொல்லுவாங்க சரிங்களா தச்சர் அப்படினு கூட சொல்லுவாங்க இவங்க கையில வந்து என்ன இருக்கும் சா சானா ரம்பம் அந்த கட்டைய வந்து அறுக்கிறதுக்காக வந்து பயன்படுத்துற கருவி தான் இந்த சா சரிங்களா அடுத்து வந்து யார் கொடுத்திருக்காங்க போலீஸ்மேன் வந்து கொடுத்திருக்காங்க போலீஸ்மேன்னா காவலர் இவங்க கையில வந்து என்ன இருக்கு பாருங்க குச்சி மாதிரி வந்திருக்கு பேட்டன் பேட்டன்னா என்னது தடியடி சோ இந்த குச்சியை வந்து பயன்படுத்தி தடியடி வந்து இவங்க வந்து நடத்துவாங்க சரிங்களா அடுத்து யார் கொடுத்திருக்காங்க பைலட் பைலட்னா என்னது விமான ஓட்டி விமானத்தை வந்து ஓட்டுறாங்க பாத்தீங்களா அவங்க தான் இந்த பைலட் சோ ஏரோப்ளைன்னா விமானம் அதை ஓட்டுறவங்க பைலட் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு போயம் வந்து கொடுத்திருக்காங்க இந்த போயமோட நேம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா தி ஃபார்மர் இன் தி ஃபீல்ட் ஃபார்மர் அப்படினா வந்து யாரு விவசாயி அப்படி இல்லனா உழவன் அப்படி கூட சொல்வாங்க ஏனா உழுகிறதுனால உழவன் அப்படினு சொல்வாங்க சரிங்களா சோ ஃபார்மர்னா யாரு விவசாயி ஃபீல்ட்னா நிலம் அப்படி இல்லனா வயக்காடு சோ இந்த மாதிரியும் நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபீல்ட்னா என்னது வயக்காடு அப்படி இல்லனா நிலம் சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தி ஃபார்மர் plants the seeds விவசாயி வந்து எதை வந்து நடுவாங்க விதைகளை வந்து நடுவாங்க சீட்ஸ்னா என்னது விதைகள் சோ விதைகளை வந்து பூமியில வந்து நடுவாங்க பிளான்ட்ஸ்ன்றது வந்து நடுதல வந்து குறிக்குது சரிங்களா the sun comes out to shine என்ன சொல்லிருக்காங்க அந்த சூரியன் வந்து வெளியில வந்து தன்னோட ஒளியை வந்து பிரகாசமா வந்து வீசிக்கிட்டு இருக்கு ஏஹோ தி டெரிஹோ இது வந்து ஜாலியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வேர்ட் சரிங்களா ஏஹோ தி டெரிஹோ the sun comes out to shine அந்த சூரியன் வெளியில வந்து தன்னோட ஒளியை வந்து பிரகாசமா வந்து வீசிக்கிட்டு இருக்கு the rain begins to fall அடுத்து வந்து யார் வந்து சொல்றாங்க ரெயின் ரெயினா மழை மழை பொழிய வந்து ஆரம்பிக்குது சரிங்களா சோ அது வந்து கீழ நிலத்துல வந்து விழுகுது சரிங்களா the seeds begin to grow அப்ப விதைகள் என்ன பண்ணும் அந்த நீரை வந்து பயன்படுத்தி முளைக்க ஆரம்பிக்குமா சோ growன்றது வந்து வளர்ச்சியை வந்து குறிக்குது ஏஹோ தி டெரிஹோ the seeds begin to grow அந்த விதைகள் எல்லாமே வளர ஆரம்பிக்குது சோ இங்க வந்து பாருங்க விதைகளை வந்து தூவுறாங்க நிலத்துல சூரியன் வருது மழை பெய்யுது இந்த விதைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்குது சரிங்களா சோ இந்த விதையில இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும்ல சோ அத தான் நெக்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க தி vegetables are here வெஜிடபிள்ஸ்னா என்னது காய்கறிகள் சரிங்களா பொட்டேட்டோ டொமேட்டோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் வரும் சோ the vegetables are here the farmer takes them out சோ இப்போ நிலத்துல வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுவாங்க அத வந்து எடுத்துட்டு வெளியில போவாங்க எதுக்கு வந்து எடுத்துட்டு வெளியில போறாங்க விக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க இல்லனா பயன்பாட்டுக்கு வந்து அத வந்து எடுத்துட்டு போவாங்க சரிங்களா ஏஹோ தி டெரிஹோ the farmer takes them out the farmer அதை எடுத்துட்டு போறாங்க அப்படினு சொல்றாங்க சரிங்களா சோ அடுத்து வந்து எதுக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க அத வந்து உண்றதுக்காக உண்றதுனா நம்ம உட்கொள்றதுக்காக சரிங்களா now it's time to eat எதுக்காக வந்து எடுத்துட்டு போறாங்க உண்றதுக்காக வந்து எடுத்துட்டு போறாங்க now it's time to thank நம்ம உண்றதுக்கு தேவையான உணவை வந்து உழவன் வந்து உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து கொடுக்கறாங்க அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் thank பண்ணணும் நன்றி தெரிவிக்கணும் சரிங்களா சோ அத தான் இங்க கொடுத்திருக்காங்க ஏஹோ தி டெரிஹோ now it's time to thank சோ இது வந்து ஜாலியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கான நேரம் இது நீங்க அவங்கள வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்துற நேரம் இது அப்படி வந்து சொல்றாங்க சரிங்களா சோ திருப்பி ஒரு தடவை ரீட் பண்ணுவோமா the farmer in the field the farmer plants the seeds the sun comes out to shine ஏஹோ தி டெரிஹோ the sun comes out to shine the rain begins to fall the seeds begin to grow ஏஹோ தி டெரிஹோ the seeds begin to grow the vegetables are here the farmer takes them out ஏஹோ தி டெரிஹோ the farmer takes them out now it's time to eat now it's time to thank ஏஹோ தி டெரிஹோ now it's time to thank நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்திருக்காங்க dress day இங்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறு வேடத்துல வந்து வந்திருக்காங்க சரிங்களா சோ என்னெல்லாம் வேடத்துல வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கிளாஸ் 2 children like Malini teacher a lot இங்க வந்து இரண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து மாலினி டீச்சர்னா ரொம்ப பிடிக்குமா சரிங்களா her classes always full of fun ஏன் வந்து மாணவர்களுக்கு வந்து பிடிக்குது ஏன்னா அவங்க கிளாஸ் எப்பயும் வந்து கலகலன்னு சந்தோஷமா வந்திருக்கும் அதே மாதிரி இன்டராக்டிவா வந்து இருக்கும் அதனால குழந்தைகளுக்கு வந்து பிடிக்குது மாலினி டீச்சரா சோ டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க டுமாரோ we will have a fancy dress show அப்படினு வந்து சொல்றாங்க நாளைக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல வந்து மாறுவேட காட்சி வந்து நடைபெற போகுது அப்படினு வந்து டீச்சர் வந்து சொல்றாங்க We all have to dress up like people who help us, says the teacher. அதுக்கு டீச்சர் வந்து என்ன சொல்றாங்க, அதனால நாளைக்கு வரும்போது நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கள மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி டீச்சர் வந்து மாணவர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ அடுத்த நாள் என்ன நடக்குது? The next day the class is colorful, everyone is dressed up. Malini teacher is happy. Come on kids, talk about yourself, says the teacher. அடுத்த நாள் அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வண்ணமயமா வந்து இருக்கு. சரிங்களா? ஏன் வண்ணமயமா இருக்கு? ஏன்னா எல்லாரும் வந்து விதவிதமான ஆடைகளை வந்து அணிஞ்சிட்டு வந்து வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே மாலினி டீச்சருக்கு வந்து என்ன ஆகுது, ரொம்ப சந்தோஷமாகுது. ஸோ என்ன சொல்றாங்க, வாங்க குழந்தைகளா உங்களை பத்தி நீங்க பேச வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு வரா, வருண் வரான். சரிங்களா? ஸோ வருண் வந்து என்ன சொல்றான், ஐ எம் வருண், ஐ எம் அ ஃபார்மர், ஐ க்ரோ ஃபுட் ஃபார் யூ. என்னுடைய பெயர் வருண், நான் ஒரு உழவன், நான் உங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிறேன் அப்படின்னு வந்து வருண் வந்து சொல்றான். அடுத்து யார் வரா, சாரு வரா. சாரு வந்து என்ன சொல்றா, ஐ எம் சாரு, ஐ எம் அ டான்சர், ஐ மேக் யூ ஹாப்பி வித் மை டான்ஸ். என்னுடைய பெயர் சாரு, நான் ஒரு நடன கலைஞர், நான் என் நடனம் மூலமாக உங்களை சந்தோஷமாக வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றா. சரிங்களா? சோ அடுத்து வந்து யார் வரா, அப்துல். அப்துல் வந்து என்ன சொல்றான், I am Abdul, I am a pilot, I fly up in the sky, zoom அப்படினு சொல்றான். என்னுடைய பேர் அப்துல், நான் ஒரு விமான ஓட்டி, விமானம் வந்து எதுல வந்து பறக்கும், வானத்துல தான பறக்கும். சோ அத வந்து சொல்றான், I fly up in the sky, வானத்துல வந்து மேல நான் வந்து பறப்பேன். எப்படி பறப்பேன், zoom அப்படினு வந்து பறப்பேன் அப்படினு வந்து அப்துல் வந்து சொல்றான். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க, திவ்யா. திவ்யா என்ன சொல்றா, I am Divya, I am an engineer, I build houses. என்னுடைய பேர் திவ்யா, நான் ஒரு பொறியாளர், நான் வந்து என்ன பண்ணுவேன், கட்டடங்கள் வந்து கட்டுவேன் அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து சொல்றான். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க, நான்சி. நான்சி என்ன சொல்றான், ஐ எம் நான்சி, ஐ எம் அ டாக்டர், ஐ ட்ரீட் சிக் பீப்புள். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க, நான்சி வந்து கொடுத்திருக்காங்க. நான்சி என்ன சொல்றா, என்னுடைய பெயர் நான்சி, நான் ஒரு மருத்துவர், நான் நோயாளிகளை குணப்படுத்துவேன். ட்ரீட்னா குணப்படுத்துறது. சரிங்களா? சிக் பீப்புள்னா நோயாளிகள். அடுத்து வந்து டேவிட் வந்து கொடுத்திருக்காங்க. டேவிட் என்ன சொல்றான், ஐ எம் டேவிட், ஐ எம் அ பிளம்பர், I mend and fix your pipes. இவனோட பேர் வந்து என்னது, டேவிட். பிளம்பர்னா பைப்பால குழாய்கள் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, சோ அவங்களதான் பிளம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ என்ன பண்ணுவாங்க அவங்க, ஐ மென் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் பைப்ஸ், பைப்ல வந்து ரிப்பேர் இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா டேங்க்ல இருந்து கனெக்ஷன் கொடுக்கணும்னா அதையும் வந்து செய்வாங்க. சரிங்களா? சோ அதான் வந்து கொடுத்திருக்காங்க, ஐ மென் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் பைப்ஸ். அடுத்து யார் கொடுத்திருக்காங்க, புனிதா. ஐ எம் புனிதா, ஐ எம் அ டீச்சர், ஐ டீச் கிட்ஸ். என்னுடைய பெயர் புனிதா, நான் ஒரு ஆசிரியர், ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, பாடம் நடத்துவாங்கல்ல, சோ அதான் கொடுத்திருக்காங்க, ஐ டீச் கிட்ஸ், குழந்தைகளுக்கு நான் வந்து பாடம் கற்பிப்பேன். ஐ எம் ரவி, ஐ எம் அ செஃப், ஐ லவ் குக்கிங் யம்மி ஃபுட். என்னுடைய பெயர் ரவி, ஐ எம் அ செஃப்னா சமையல்காரர், சமையல்காரர் வந்து என்ன பண்ணுவாங்க, சுவையான உணவுகள் வந்து தயாரிப்பாங்களா, சோ அதான் வந்து கொடுத்திருக்காங்க, ரவிக்கு வந்து சுவையான உணவுகள் தயாரிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்குமா. So next என்ன கொடுத்திருக்காங்க, I am Johnny, I am a driver, I drive people around on a bus. என்னுடைய பெயர் ஜானி, நான் ஒரு ஓட்டுநர், டிரைவர்னா ஓட்டுறவங்கள தான் ஓட்டுநர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ ஓட்டுநர் வந்து என்ன பண்ணுவாங்க, வாகனங்களுக்கு வந்து ஓட்டுவாங்கல்ல, சோ அந்த வாகனத்துல வந்து யார் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. சோ I drive people around on a bus. Where is Jenny? Asks the teacher. She jumps from behind a chair. ஸோ இவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆசிரியர் வந்து கேட்குறாங்க, ஜென்னி எங்க, அவ எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போது ஜென்னி வந்து என்ன பண்றா, பின்னாடி இருக்க சேர்ல இருந்து குதிச்சு வரா, வந்துட்டு என்ன சொல்றா, ஐ எம் ஹியர், ஐ எம் தி மெஜிஷியன், ஐ டூ ட்ரிக்ஸ் டு மேக் யூ லாஃப். அப்போ ஜென்னி வந்து என்ன சொல்றா, நான் இங்க இருக்கேன், நான் ஒரு மந்திரவாதி, மெஜிஷியன்னா மந்திரவாதி, ஐ டூ ட்ரிக்ஸ், ட்ரிக்ஸ்னா நான் வந்து தந்திரங்கள் வந்து செய்வேன், செஞ்சு உங்களை வந்து மகிழ்விப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிங்களா? ஓ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், சேஸ் தி டீச்சர். ஓ இது கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்னு வந்து ஆசிரியர் வந்து சொல்றாப்ல. இட் இஸ் அ ஹாப்பி டே, வாட் ஃபன் தே ஹவ். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிட்ஸும் வந்து சந்தோஷமா வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நாளா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, டிக் தி கரெக்ட் வேர்டு, கரெக்டான வேர்டை வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும். சரிங்களா? செய்வோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் கொடுத்துருக்காங்க, ஃபார்மர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்னா யாரு, உழவன், அப்படி இல்லைன்னா விவசாயி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க மண்வெட்டியெல்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து யாரை வந்து குறிக்குது, ஃபார்மர் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் ஆடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆடுறவங்களை என்ன சொல்லுவாங்க, டான்சர். அப்புறம் இங்க வந்து டாக்டர் டாக்டர் கோட் போட்டுருக்காங்க, கையில வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சிருக்காங்க. யார் வச்சிருப்பா? இதை டாக்டர் மருத்துவர் வந்து வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைலட் வந்து கொடுத்திருக்காங்க, விமான ஓட்டி. சோ அடுத்து என்னது? மேட்ச் தி பிக்சர்ஸ். பிக்சர்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவோமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பஸ் கொடுத்திருக்காங்க. பஸ் வந்து யார் ஓட்டுவாங்க? டிரைவர் ஓட்டுவாங்க. சோ இங்க வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சோ இங்க ஏ அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க, ஏன்னா இங்க ஏ கொடுத்திருக்காங்களா. சோ இந்த பாக்ஸ்ல ஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து வந்து ஃபிளைட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிளைட் வந்து யார் ஓட்டுவாங்க? பைலட் வந்து ஓட்டுவாங்க. சோ பைலட் இங்க இருக்காங்க, இது வந்து ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து பைப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பைப்ஸ் யார் ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? பிரேக்கேஜ் எல்லாமே பிளம்பர். சோ பிளம்பர் வந்து இங்க இருக்காங்க. சரிங்களா? சோ இங்க வந்து சி வந்து போட்டுக்கோங்க. லிசன், திங்க் அண்ட் ரைட். சோ இங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி டான்சர்? இந்த ஸ்டோரியில ஒரு டான்சர் வந்து எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட பேர் வந்து என்னது? தி நேம் ஆஃப் தி டான்சர் இஸ் சாரு. அந்த பொண்ணோட பேர் வந்து என்னது? சாரு. நேம்ன்றதுனால சி வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுக்கோங்க. இங்க டி வந்து டி வந்து கேபிட்டலா இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் டஸ் அ ஃபார்மர் குரூப்? நம்மளுக்கு வந்து ஃபார்மர் வந்து என்ன வந்து விளைவிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எ ஃபார்மர், ஏன்றது கேபிட்டல் லெட்டர்ல வந்து இருக்கணும். எ ஃபார்மர் க்ரோஸ், இங்க டஸ் கொடுத்துருக்கனால இங்க வந்து க்ரோஸ். க்ரோஸ் ஃபுட் ஃபாரஸ்ட், நம்மளுக்கு தேவையான உணவை வந்து அவங்க வந்து உற்பத்தி செஞ்சு தருவாங்க. சரிங்களா? ஸோ ஃபுட் ஃபார் அஸ், கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. சரிங்க? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் டஸ் யுவர் ஃபாதர் ஆர் மதர் டூ? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மை ஃபாதர், உங்க அப்பா என்ன பண்ணுவாங்க? பில்ட் ஹவுசஸ்னா பில்ட் ஹவுசஸ் அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாட் வுட் யூ லைக் டு பிகம்? உங்களுக்கு என்னவா ஆக ஆசை இருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இங்க வந்து நீங்க வந்து உங்களோட ட்ரீமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஐ லைக் டு பிகம் எ டாக்டர். ஸோ இங்க வந்து என்ன ப்ரொஃபஷனோ அதை வந்து இங்க வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது எந்த இடங்கள்ல வந்து வாஸ் அப்படி இல்லைன்னா வேர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்க, வள்ளியும் சிட்டியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ டி ப்ரீவியஸ் நைட், நேற்று நடந்ததை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வாஸோ வேரோ வந்து ப்ரீவியஸ்னா ஏற்கனவே நடந்ததை, பாஸ்ட்டை வந்து குறிக்கும். சரிங்களா? ஸோ பாஸ்ட்டுக்காக பயன்படுத்துகிற வேர்ட்ஸ் இந்த வாஸ் ஆர் வேர். ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வேர் வேர் யூ லாஸ்ட் நைட்? வள்ளி. சிட்டு வந்து பல்லிக்கிட்ட வந்து கேட்குது, நீ நேற்று நைட் வந்து எங்க இருந்த? அப்போ அதுக்கு வந்து பல்லி வந்து என்ன பதில் சொல்றா? ஐ வாஸ் இன் அ பார்ட்டி, நான் வந்து ஒரு பார்ட்டியில வந்து இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ ஏற்கனவே இருந்ததை வந்து குறிக்குது பாருங்க, ஐ வாஸ் இன் பார்ட்டி. சரிங்களா? ஸோ நடந்து முடிஞ்சது. சரிங்களா? மாம் அண்ட் டேட், உன்னோட அம்மா அப்பா எங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு வந்து பல்லி வந்து என்ன பதில் சொல்றா? தே வேர் ஆல்சோ வித் மீ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாம் அண்ட் டேட் ரெண்டு பேரா? ஸோ ரெண்டு பேர் இருக்கனால இங்க வந்து என்ன வந்து பயன்படுத்துறாங்க? வேற அப்படின்றது வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது வாஸோ வேறோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்ததை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? வாஸ் அதுல வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துவோம்னா சிங்குலருக்கு வந்து பயன்படுத்துவோம் பொதுவா. சரிங்களா? சிங்குலரை வந்து குறிக்கும். வேறன்றது வந்து ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதை வந்து ரெஃபர் பண்றதுக்கு வந்து இந்த ப்ளூரல் வந்து நம்ம வந்து குறிப்போம். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மாம் அண்ட் டேட் ரெண்டு பேரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தே வேர் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐன்றது வந்து சிங்குலர், அதுக்காக வந்து வாஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன சொல்றா வள்ளி? தே வேர் ஆல்சோ வித் மீ, அவங்களும் என்னோட தான் இருந்தாங்க. வாட் அபவுட் கவின் அண்ட் கீதா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு, கவினும் கீதாவும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேக்குது சிட்டு. ஸோ அதுக்கு வந்து வள்ளி வந்து என்ன பதில் சொல்றா? ஹே ஹீ வாஸ் வித் மீ. ஹீனா கவின், ஒரு பையனை வந்து குறிக்குது. ஸோ ஹீ வாஸ் வித் மீ, கவின் வந்து என்னோட இருந்தான். ஆனா வந்து கீதா வந்து அவ வீட்டில் வந்து இருந்தா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து குறிக்கிறதுனால வாஸ் அப்படின்றத வந்து நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு சிட்டு வந்து வள்ளிக்கிட்ட என்ன கேக்குது? வாஸ் தட் ஃபன்? சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு வந்து கேக்குது. எஸ் இட் வாஸ் ரியல் ஃபன் சிட்டு, ஆமா சிட்டு உண்மையிலே சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு வந்து வள்ளி வந்து சொல்றா. வி வேர் ஹாப்பி, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்றா. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க ஐ ஹி ஷி இட் திஸ் தட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்குலரா? சோ சிங்குலர் வந்துச்சுன்னா என்ன வந்து பயன்படுத்தணும்? வாஸ் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? சோ ஐ வாஸ், ஹி வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ், திஸ் வாஸ், that was. சரிங்களா? அதே மாதிரி ப்ளூரல் இருந்துச்சுன்னா வந்து என்ன வந்து பயன்படுத்தணும்? வேர் வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? we were, they were, these were, those were, வீணா நாங்க எல்லோரும், they were அவங்க எல்லோரும், these were இது எல்லோரும், those அது எல்லோரும் அப்படின்ற மாதிரி. you wereனா நீ, நீன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா where தான் வந்து பயன்படுத்தணும் சரிங்களா, நினைவு வச்சுக்கணும் சரிங்களா. யூன்றது வந்து நீ உன்னை வந்து குறிக்குது, இது வந்து ஒரு பர்சனா இருந்தாலும் நம்ம வந்து you வந்து பயன்படுத்தும் போது where வந்து பயன்படுத்தணும் சரிங்களா. let us practice draw lines to match. இங்க வந்து மேட்ச் பண்ணுவோமா, we கொடுத்திருக்காங்க, weன்றது வந்து என்னது plural, so we were happy. அடுத்து you, யூன்றது வந்து you were happy. அடுத்து he, heன்றது வந்து சிங்குலரா, he was happy. theyன்றது வந்து அவங்க நிறைய பேர், so they were happy. she, sheன்றது வந்து சிங்குலர், she was happy. அடுத்து I was happy, நான் சந்தோஷமா வந்து இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாமா, fill in the blanks with was or were. ஃபில் பண்ணலாமா, சிங்க ஐ கொடுத்திருக்காங்க, ஐ வந்து சிங்குலரா, ஸோ என்ன வந்து யூஸ் பண்ணணும், ஐ வாஸ் ஹாப்பி நான் சந்தோஷமா இருந்தேன். வி நாங்கள் ப்ளூரல், ஸோ வி வேர் சேட், யூ வேர் டயர்டு. ஹி வாஸ் தின், அவன் ஒல்லியா இருக்கான், ஹீன்றது சிங்குலர், இட் வாஸ் கோல்டு ரொம்ப குளிரா இருந்துச்சு அது அப்படின்ற மாதிரி. தீஸ் வேர் மை பென்ஸ், தீஸ்ன்றது வந்து நிறையதை வந்து குறிக்குது ப்ளூரல், ஸோ வேர். thatன்றது வந்து சிங்குலர் அது சரிங்களா, so that was my toy. she was lazy, they were sick, those were my pets. fill in the missing letters. so missing letters வந்து fill பண்ணுமா, first வந்து யார் கொடுத்திருக்கா, chef வந்து கொடுத்திருக்காங்க, chef chef. அடுத்து பைலட், pilot பைலட் விமான ஓட்டி, டான்சர் dancor டான்சர் நடன கலைஞர். ஸோ இங்கே வந்து ஒரு வேர்ட் பால் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ள வேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து பார்த்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ ரீட் அலோட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் யூ சி இன் தி வேர்ட் பால். தே சீம் டயர்ட், ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹிஸ் நேம் இஸ் கபில், தி பாய் ரேன் ஃபாஸ்ட், ஐ ரெட் அ புக், தி கைட் இஸ் ஓவர் தி ரூஃப், திஸ் வே இஸ் டூ லாங், wait until I come. so என்னெல்லாம் words இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. seem கொடுத்திருக்காங்க சரிங்களா, so seem வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு, they seem tired. அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க, best, best வந்து இங்க இருக்கு. so அடுத்து என்ன, name இங்க இருக்கு, ran இங்க இருக்கு, read இங்க இருக்கு. அடுத்து என்னது, over இங்க இருக்கு, such, such வந்து எங்க இருக்கா, இல்ல. சோ அது வந்து சர்க்கிள் பண்ண முடியாது சரிங்களா. வே, வே வந்து இங்க இருக்கு, டூ எங்க இருக்கு, இங்க இருக்கு டூ, until இங்க இருக்கு until சரிங்களா. ஃபைன் அண்ட் சர்க்கிள் தி வேர்ட்ஸ், இங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்க வந்து சர்க்கிள் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சீம் வந்து கொடுத்திருக்காங்க, இங்க இருக்கு, இதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நேம் இங்க இருக்கு, ரீட் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு ரீட் சரிங்களா. அடுத்து சச், such இங்க வந்து இருக்கு பாருங்க. அடுத்து என்ன, டூ, too அது எங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்து பெஸ்ட், இங்க இருக்கு பெஸ்ட், ரேன் ran. அடுத்து ஓவர், over எங்க இருக்கு, ஓவர் இங்க இருக்கு. வே எங்க இருக்கு, வே இங்க இருக்கு. அடுத்து until, until எங்க இருக்கு, இங்க இருக்கு until. சோ இது வந்து நீட்டா வந்து நீங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க. so next என்ன கொடுத்திருக்காங்க, let us practice I am Kala. I am Kala அப்படினா வந்து என்னது, என்னுடைய பேர் கலா அப்படின்ற அர்த்தம் சரிங்களா. so my father is a farmer, என்னுடைய அப்பா வந்து யாரு, விவசாயி அப்படின்னு வந்து கலா வந்து சொல்றான். who are you, what does your father do, நீ யாரு, உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து கலா வந்து கேக்குறான். சோ அதுக்கு வந்து இந்த பையன் என்ன சொல்றான், ஐ எம் பாலு, என்னுடைய பேர் பாலு, என்னுடைய அப்பா வந்து டெய்லர் தையல்காரர் அப்படின்னு வந்து சொல்றான் சரிங்களா. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ எம், மை ஃபாதர் இல்லைன்னா மை மதர் இப்படின்றத வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. சோ அதுக்கான எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாமா. சோ ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் மை ஆர் யுவர். சோ ஃபில் பண்ணலாமா. சோ இங்க வந்து பாருங்க, ஐ எம் ராஜு, சோ இங்க ஐ அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மை ஃபாதர் என்னுடைய அப்பா வந்து காவலர், மை ஃபாதர் இஸ் அ போலீஸ் மேன் சரிங்களா. ஐ எம் கவின், ஐ வந்து கொடுத்திருக்காங்க, சோ இங்க வந்து என்ன வந்து எழுதணும், மை, என்னுடைய அங்கிள் வந்து சிங்கர், மை அங்கிள் இஸ் அ சிங்கர் பாடகர் சரிங்களா. So இங்க வந்து வெறும் உமா I am இல்லாம உமா வந்து சொல்றா. உமா your mother is a nurse. உங்க அம்மா வந்து ஒரு நர்ஸ் அப்படினு வந்து சொல்றாங்க. சரிங்களா? I am Sham. My brother is a football player. என்னுடைய அண்ணன் வந்து ஒரு கால்பந்து வீரர். So my வரும். பாபு யுவர் கிராண்ட்மா இஸ் அ டீச்சர். உன்னுடைய பாட்டி வந்து ஒரு ஆசிரியர். சரிங்களா? சோ இப்படி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் சி லிசன் டு தி சவுண்ட் அண்ட் ரிப்பீட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவை அப்படின்ற லெட்டர்ஸை வந்து பயன்படுத்தி வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாய் பிஓஒய் பாய், டாய் டிஓஒய் டாய், ஆயிஸ்டர் ஆயிஸ்டர்னா சிப்பி அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் ஆயிஸ்டர். டாய்னா பொம்மை, பாய்னா பையன். ஆயில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓஐ, இங்க ஓஒய் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஓஐ. ஸோ ஓஐ எங்கெல்லாம் வந்து பயன்படுத்துறோம்? ஆயில், காயின் நாணயம், பாயில்னா கொதிக்க வைக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். Read aloud. இங்க என்னெல்லாம் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க? ஜாய், சாய், க்ளாய், காய், பாய், டாய், ஜாயின், காயில், டாயில், ஃபாயில், பாயிண்ட் அண்ட் ஜாயிண்ட். அடுத்து வந்து ரீட் அண்ட் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாய் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கு பாய், ஆயில் ஓஐஎல் ஆயில். அடுத்து வந்து என்னது? ஆயிஸ்டர் சிப்பி. சரிங்களா? பாயில் கொதிக்குது, தண்ணி வந்து கொதிக்குது, பாயில். காயின் நாணயம், டாயினா பொம்மை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணியாச்சு. ட்ரை டு ரீட் திஸ். இதை வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பெல், ஸ்டெம், ஸ்விம், ஹெல்ப் அண்ட் சால்ட். ரீட் அலோட். தி பாய் ஹாஸ் அ டாய். தி பாய் ஹாஸ் அ டாய். கிவ் மீ அ காயின். தி சாயில் இஸ் சாஃப்ட். பாயில் தி ஆயில் நவ். சரிங்களா? ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஒய் அப்படி இல்லைன்னா ஓஒய் இந்த லெட்டர்ஸ் வந்து பயன்படுத்தி வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சர்க்கிள் தி ஆட் ஒன். ஆட் ஒன் வந்து சர்க்கிள் பண்ணுவோமா? டாய், ஜாய், ப்ளாய் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓஒய் அப்படின்ற லெட்டர்ஸ் வந்து இருக்கு. இங்க வந்து பாட் வந்து இல்ல. சோ பாட் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. பாயில், சாயில், காயில் இங்க எல்லாமே வந்து ஓஒய் இருக்கு பெயினை தவிர்த்து. சோ பெயின் இஸ் தி ஆட் ஒன் அவுட். சோய், பாய், காய் பேன்ல ஓவை வந்து இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து பாயிண்ட், ஜாயிண்ட், அடுத்து வந்து ஸ்பாயில். ஸோ ஸ்கூல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? டிக் தி கரெக்ட் ஒன். கரெக்ட் ஒன் வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும். இங்கே யார் கொடுத்துருக்காங்க? டாக்டர். ஸோ டாக்டருக்கு சம்மந்தப்பட்ட பொருளை வந்து டிக் பண்ணுங்க. டாக்டர் வந்து என்ன போடுவாங்க? இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்களா? ஊசி. ஸோ அதனால இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க. Let us read an egg on the top. இங்க வந்து ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரியோட நேம் வந்து என்னது? an egg on the top. எக்னா முட்டை. முட்டை வந்து உச்சியில வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஹில் மாதிரி மலை மாதிரி கொடுத்திருக்காங்க. அதோட உச்சியில வந்து இருக்கு. சரிங்களா? there is an egg on the top. who can win the egg? அதாவது ஒரு முட்டை வந்து ஒரு உச்சியில வந்து இருக்கு. அதை யார் போய் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் வரா? எருது. ஆக்ஸ்னா எருது. ஸோ எருது என்ன சொல்லுது? ஐ ஆம் ஃபாஸ்ட், ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ கேன் ரன் டு தி டாப். நான் வந்து வேகமா ஓடுவேன், நான் தான் வந்து ஒரு சிறந்த ஆள், அதே மாதிரி என்னால மேல ஓட முடியும் அப்படின்னு வந்து சொல்லுது. பட் ஆனா அதனால எடுக்க முடியல. யூ கேனாட் வின் எல்ஸ் தி ஆக்ஸ். அது வந்து என்னால எடுக்க முடியல அப்படின்னு வந்து முணங்கிட்டு வந்து வருது. சரிங்களா? சோ அடுத்து வந்து யார் வரா? ராட் எலி வந்து வருது. அது என்ன சொல்லுது? ஐ ஆம் குவிக், ஐ ஆம் தி பெஸ்ட், ஐ கேன் வின், ஐ கேன் ஹாப் டு தி டாப் எல்ஸ் தி ராட். நான் வந்து வேகமா ஓடுவேன், நான் தான் வந்து சிறந்த ஆள், நான் வந்து வின் பண்ணிடுவேன், என்னால வந்து ஹாப் குதிக்க முடியும், அந்த உச்சிக்கு வந்து குதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த எலி வந்து சொல்லுது. யூ கேன் ரன், யூ கேன் ஹாப், பட் யூ கேனாட் வின். உன்னால ஓட முடியும், உன்னால தாவ முடியும், பட் ஆனா உன்னால வின் பண்ண முடியாது. ஐ வில் வின் அஸ் ஐ ஹாவ் அ ஜெட் எல்ஸ் தி ஹென். யார் வந்து இப்படி வந்து சொல்றா? கோழி வந்து எலிக்கிட்ட வந்து சொல்லுது. உன்னால ஓட முடியும், தாவ முடியும், பட் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுது. ஐ வில் வின் அஸ் ஐ ஹாவ் அ ஜெட் எல்ஸ் தி ஹென். ஏன் வந்து உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுது? ஏன்னா கோழிக்கிட்ட வந்து ஜெட் இருக்கான். சரிங்களா? ஸோ அது மூலமா வேகமா வந்து கோழி வந்து போயிடுமா. சரிங்களா? எஸ் ஐ ஹாவ் காட் தி எக் சேஸ் தி ஹென். ஸோ வேகமா அது மூலமா போய் அந்த முட்டையை வந்து எடுக்க போகுது. சரிங்களா? அந்த கோழி. ஓ நோ தி எக் கிராக்ஸ். வாட் இஸ் இட்? ஆ எ டிராகன். வேர் இஸ் மை ஜெட் says the hen. போய் அந்த போய் முட்டையை வந்து இடிச்சிச்சு. இடிச்ச உடனே அந்த முட்டைக்குள்ள வந்து யார் இருக்கா? ஒரு டிராகன் வந்து இருக்கா. சரிங்களா? சோ அடுத்து வந்து அந்த கோழி கேக்குது, என்னோட ஜெட் எங்க போச்சு அப்படின்னு வந்து கேக்குது அந்த கோழி. சோ அதுக்கு வந்து அந்த ஆக்ஸும் ராட்டும் என்ன சொல்லுது? தி எக் இஸ் யுவர்ஸ், யூ ஹாவ் யுவர் டிராகன், we will have your jet, say the ox and the rat. அந்த முட்டையை நீயே வச்சுக்கோ, அதுக்குள்ள இருக்க டிராகனையும் நீயே வச்சுக்கோ, பட் ஆனா இப்போ இந்த ஜெட் வந்து எங்களோடது அப்படின்னு வந்து ஆக்ஸும் ராட்டும் வந்து சொல்லிட்டு அந்த ஜெட் எடுத்து அது ரெண்டும் பறந்து போயிடுச்சு. தே போத் ஃப்ளை அவே. ஒரு சின்னதாக வந்து ஒரு ரீகேப் வந்து பார்க்கலாமா? அதாவது ஒரு உச்சியில ஒரு முட்டை வந்து இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு வந்து 3 பேர் வந்து ட்ரை பண்றாங்க. யார் யாரு? ஆக்ஸு, ராட்டு, அப்புறம் வந்து ஹென்னு. ஆக்ஸ் வந்து என்ன சொல்லுது, நான் வேகமா ஓடுவேன், நான் தான் சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஓடுது, பட் அதனால எடுக்க முடியல. அதே மாதிரி ராட் வந்து என்ன சொல்லுது, நான் வேகமா குயிக்கா வந்து ஓடிடுவேன், நான் பெஸ்டான ஆளு, என்னால ஹாப் பண்ணவும் முடியும், குதிக்கவும் முடியும், தாவ முடியும் அப்படின்னு வந்து சொல்லுது, பட் அதாலையும் எடுக்க முடியல. அப்போ வந்து ஹென் வந்து என்ன சொல்லுது, என்கிட்ட ஜெட் இருக்கு, நான் அதை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அந்த ஜெட் மூலமா போய் அந்த முட்டையில போய் இடிச்சிருது. முட்டை உடஞ்சு அதுக்குள்ள வந்து என்ன வருது, டிராகன் வருது. சரிங்களா? ஸோ டிராகன் வந்து கிடைச்சிருச்சு, பட் ஆனால் ஜெட்டை காணோம். தேடி பார்த்தா என்ன பண்ணுது, அந்த ஜெட்டை வந்து அந்த எலியும் அந்த ஆக்ஸும் தூக்கிட்டு போயிருச்சு. அதாவது தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அதில் உட்காந்து பறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் சின்ன ரீகேப், இந்த ஸ்டோரியோட ரீகேப். Let us think and do. Match the dialogues with the pictures. இங்க வந்து dialogues வந்து கொடுத்திருக்காங்க, யார் சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். I am fast, நான் வேகமா ஓடுவேன் அப்படின்னு யார் சொன்னாங்க? ஆக்ஸ் வந்து சொல்லுச்சா? ஸோ ஆக்ஸ்க்கு வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. I am quick, குவிக்ன்றது வந்து ராட் வந்து சொல்லுச்சு. சரிங்களா? I have a jet, ஹென் சொல்லுச்சு, என்கிட்ட வந்து ஜெட் இருக்கு. Tick yes or no. There is a cat on the hill. அந்த ஹில்லுக்கு மேலே கேட்டாக இருந்துச்சு, இல்லை எக்கு தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ நோ. தி ராட் ஹேஸ் அ ஜெட். ஜெட் வந்து யார்கிட்ட வந்து இருந்துச்சு? ஹென்கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ நோ. தேர் இஸ் அ டிராகன் இன் தி எக். அந்த முட்டைக்குள்ளே டிராகன் இருந்துச்சா? எஸ், இருந்துச்சு. தி ஆக்ஸ் அண்ட் தி ராட் ஃப்ளை அவே. ஆமாம், அந்த ஜெட்டை தூக்கிட்டு ஆக்ஸும் ராட்டும் வந்து பறந்து போயிடுச்சு. ஸோ எஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் அண்ட் ரைட் வாட் யூ கேன் டூ. உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எழுதுவோமா? ஐ கேன் ஜம்ப், என்னால் குதிக்க முடியுமா? நெக்ஸ்ட் வந்து ஐ கேன் ஹாப், என்னால் தாவ முடியும். ஐ கேன் ஹாப், ஹச்ஓபி. நெக்ஸ்ட் ஐ கேன் ரன், என்னால் வந்து ஓட முடியும். ஐ கேன் ரன். நெக்ஸ்ட் ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஐ கேன் டூ. டிக் தி கரெக்ட் பிக்சர் ஃபார் தி கிவன் சென்டென்சஸ். ஸோ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான மேட்சிங்கான பிக்சரை வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும். ஐ க்ரூ வெஜிடபிள்ஸ். யார் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்ணுவா? ஃபார்மர். ஸோ ஃபார்மர் வந்து இங்கே இருக்காரு. ஸோ டிக் பண்ணுங்க. இவங்க யாரு? கார்பெண்டர், மர வேலை வந்து பண்றவங்க. சரிங்களா? ஸோ இங்களை வந்து டிக் பண்ணக்கூடாது. ஐ ட்ரீட் சிக் பீப்புள். நோயாளிகளை வந்து யார் வந்து குணப்படுத்துவா? டாக்டர். டீச்சர் வந்து பாடம் தான் நடத்துவாங்க. ஸோ இவங்க வந்து கிடையாது. ஐ ஃப்ளை இன் தி ஸ்கை. வானத்துல நான் பறப்பேன். யார் வந்து பறப்பா? பைலட் வந்து பறப்பாங்க. சரிங்களா? ஸோ பைலட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இங்க வந்து போஸ்ட்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மேன் வந்து லெட்டரை தான் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. சரிங்களா? மேட்ச் தி பிக்சர்ஸ் வித் தி வேர்ட்ஸ். இங்க கொடுத்துருக்க படத்தை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜெக்ஷன் வந்து யார் யூஸ் பண்ணுவா? டாக்டர், மருத்துவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெட் வந்து கொடுத்துருக்காங்க, மீன்பிடி வலை. யார் இதை வச்சிருப்பா? ஃபிஷர்மேன், மீனவர் வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து சிசர் வச்சிருக்காங்க. சிசர் வந்து யார் வந்து யூஸ் பண்ணுவா? டெய்லர், தையக்காரவங்க வந்து துணி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? ஸோ சிசர். அடுத்து புக்கு, புக்கை வச்சு யார் பாடம் நடத்துவா? டீச்சர், ஆசிரியர். அடுத்து பஸ், பஸ்ஸை ஓட்டுறவங்க பேரு டிரைவர், வாகன ஓட்டுநர். அடுத்து பிளவிங் இது வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளவிங் இதை வந்து யார் வந்து வச்சிருப்பா? ஃபார்மர். ஸோ இப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் தி பிக்சர்ஸ் வித் ஓஐ ஆர் ஓஒய் சவுண்ட். ஸோ இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸ்க்கு எதுக்கு ஓஐ வரும், எதுக்கு ஓஒய் வரும் அப்படின்றத பார்க்கலாமா? பாய், பிஓஒய், பாய். ஸோ இதுக்கு வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து என்னது? பேன் வராது. டாய், டிஓஒய், இதுக்கு வரும். ஆயில், இதுக்கு வரும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக சர்க்கிள் பண்ணிக்கோங்க. பாயில். அடுத்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, எஸ்பிஓஓஎன். இது வந்து கிடையாது. ஸ்பூனும் பேனும் வராது. ஸோ மித்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கலாம். fill in the blanks with was or were. so fill பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? she வந்து கொடுத்திருக்காங்க, சிங்குலர், ஒரே ஒரு ஆள் இருக்காங்கல, was வரும். சரிங்களா? it was raining. they நிறைய பேர் இருக்கனால they were in the park. i was tired, i இருக்கனால was. 2 பேர் கொடுத்திருக்காங்க, plural. so we were friends. you வந்தா என்ன வரும்? were. you were thin. சரிங்களா? so இப்படி fill பண்ணிக்கோங்க. Tick the correct sentences. So கரெக்டான சென்டென்ஸை வந்து டிக் பண்ணுவோமா? I am Nitin. My father is a farmer. இங்கே வந்து farmer கொடுத்துருக்காங்க. I am Teena. My mother is a, இவங்க யார்? நர்ஸு. சரிங்களா? அடுத்து I am Ravi. My father is a chef. சமைக்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ செஃப்பை வந்து டிக் பண்ணிக்கோங்க. So, இங்க பாருங்க டீச்சர் சொல்ல போற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து இத வந்து இந்த சென்டென்ஸ்ல நம்ம எங்க இருக்கு அப்படின்றத பார்த்து சர்க்கிள் பண்ணனும் சரிங்களா. My name is Abdul. My best friend is Manu. His house is too far. He rides a bicycle all the way to see me. I wait until he comes. We run over the hill to play every evening. So, இங்க என்னெல்லாம் வேர்ட் சர்க்கிள் பண்ணனும் அப்படின்றத பார்க்கலாமா. Best name. So, best வந்து இங்க இருக்கு, name இங்க இருக்கு, அடுத்து என்ன to for, way இங்க இருக்கு, way to see me, until இங்க இருக்கு, அடுத்து over இங்க இருக்கு சரிங்களா. சோ இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, recite the poem the farmer in the field. சோ இந்த போயம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Learning outcomes. சோ இப்போ இந்த லெசன் படிச்சது மூலமா நமக்கு என்னலாம் தெரியும், name of the people who help us, நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களோட நேம்ஸ் தெரியும், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், டாக்டர், டீச்சர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து தெரியும். Describe the work that people do, அவங்க என்னெல்லாம் வேலைகள் வந்து செய்றாங்க அப்படின்றதும் இப்போ நம்ம நல்லாவே தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து recite the poem the farmer in the field, இந்த போயம் இப்போ மனப்பாடமா தெரியும். அடுத்து வந்து பார்க்குற வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ண தெரியும், எங்கெல்லாம் வாஸ் வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். So next வந்து என்னது, answer using I am and my. இப்போ யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி வந்து பதில் பண்ணணும், I am Prithvi, my father is a farmer. So இந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ண தெரியும். நெக்ஸ்ட் வந்து read phonic words, அப்புறம் OI words எங்கெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றத வந்து பார்த்திருக்கோம். அடுத்து ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தோம்ல, an egg on the top சரிங்களா. அடுத்து வந்து ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றதும் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா. Thank you kids.